கடலூர் அருகே தாயை பிரிந்து தவித்த யானைக்குட்டி யானைகள் கூட்டத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளது. கூடலூர் அருகே தாயை பிரிந்து தவித்த யானைக்குட்டியானது தற்போது அந்த யானைகள் கூட்டத்துடன் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர். யானைக்குட்டி சுற்றித் திரிந்த இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் அதனை தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த முயற்சியை தொடர்ந்து தற்போது கூடலூர் அருகே தாயை பிரிந்து தவித்த யானைக்குட்டி யானைகள் கூட்டத்துடன் சேர்க்கப்பட்டுள்ளது. தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சிவசாமி வழங்க கேட்கலாம். சிவசாமி, தொடர்பான விவரங்கள். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் 688 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கிறது. யானைகளின் புகலிடமாக இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக பச்சை பசுமையாக காட்சியளிக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் ஏராளமான யானை கூட்டங்கள் முதுமலைக்கு இடம்பெயர்ந்து வர தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக மசனங்குடி, மாயார், சீகூர் வனப்பகுதிகளில் தான் அதிகமான யானை கூட்டங்கள் வந்துள்ளன. இந்த நிலையில்தான் நேற்று காலை மசனங்குடியிலிருந்து மாயார் செல்லும் சாலை ஓரத்தில் சுமார் பிறந்து 9 மாதங்களான ஒரு குட்டியானை சாலை ஓரத்திற்கு வந்து அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்தது. அதனை பார்த்த வாகன ஓட்டிகள் உடனடியாக மசனங்குடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற வனத்துறையினர் அந்த தவித்துக் கொண்டிருந்த தாயை பிரிந்து தவித்துக் கொண்டிருந்த அந்த குட்டியானையின் கண்காணிக்க தொடர்ந்து ட்ரோன் மூலம் கண்காணித்தனர். அதே போல அந்த வனத்துறையினரையும் அந்த குட்டியானை துரத்தியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று மாலை வரை அந்த யானைக்குட்டியை தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். அதே போல அந்த குட்டியானையின் தாய் யானையும் எங்கிருக்கிறது என்பதற்காக ட்ரோன் மூலம் தொடர்ந்து கண்காணித்தனர். நேற்று மாலை வரை மசனகுடி மற்றும் மாயார் பள்ளத்தாக்கு பகுதியில் யானை கூட்டங்கள் நடமாட்டம் தென்படாத நிலையில் அருகே இருக்கக்கூடிய சீகூர் வடப்பகுதியில் உள்ள அசுரமட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 யானை கூட்டங்கள் இருப்பதை வனத்துறையினர் உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்துதான் அந்த குட்டி யானையானது உடனடியாக மீட்கப்பட்டு நேற்று இரவு மசனங்குடியிலிருந்து சீகூர் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அசுரமட்டம் பகுதிக்கு கொண்டு சென்று விடப்பட்டது. அந்த குட்டி யானையை சுற்றி 3 யானைகள் கூட்டங்கள் இருந்த நிலையில் அந்த யானையானது ஒரு கூட்டத்திற்கு சென்று தாயுடன் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை அங்கு சென்ற வனத்துறையினர் குட்டி யானையை தேடும் போது யானை கூட்டத்தில் இருந்ததை உறுதி செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது அந்த குட்டி யானை வெற்றிகரமாக தாய் யானை கூட்டத்துடன் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தாய் யானையுடன் அது நலமாக இருப்பதாகவும் தற்போது முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டல கள இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.